தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டேல. பாலிடிக்ஸே வேண்டான்னு ஒதுங்கி இருந்தேன், பதவியை கொண்டு தந்தேள், இப்ப ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்துறேள். உங்க மேல உங்க திறமை மேல எங்களுக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. நீங்க ராஜினாமா பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்னும் ஆசை இல்லை. மெம்பர்ஸ் வற்புறுத்துறாங்க, ஜனங்க அதிருப்தியா இருக்காங்க. நான் ஜனங்களுக்கு பாதகமா செயல்படுவேன்னு நினைக்கிறீங்களா? இந்த கல்வி திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட்சியோட ஆலோசனை கமிட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணல. அதுவும் இல்லாம கல்வி மந்திரி கூட தெரியாம இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, அது எப்படி? சங்கரரும் ராமானுஜரும் தங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு முன்னாடி யாரோடையாவது ஆலோசனை பண்ணாலா என்ன? பெரியார் இருக்கிறாரு, மத்த கட்சிக்காரங்க போராட்டம் பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. காங்கிரசுக்கு கெட்ட பேர் வருத. முடிவா இப்ப என்ன சொல்றேன்? காங்கிரஸ் ஒரு ஜனநாயக ஸ்தாபனம், மெம்பர்ஸ் எல்லாம் இந்த திட்டத்து மேல அதிருப்தியா இருக்காங்க. ஒண்ணு, நீங்க இத வாபஸ் வாங்கணும், இல்லைன்னா இந்த திட்டத்தை ஓட்டுக்கு விடணும். நோ 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 நோ. என்ன அவமானப்படுத்துறதும் என் திட்டத்தை அவமானப்படுத்துறதும் ஒண்ணுதான். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், எனக்கு உடம்பு வேற சரியில்லை, நான் சிஎம் போஸ்ட ராஜினாமா பண்ண போறேன். என்ன செய்து இப்படி சொல்லிட்டு போறார்? ஐயா, நேருஜியே நீங்க தான் சிஎம் ஆகணும்னு விருப்பப்படுறார். அப்படி இருந்தோம் நீங்க ஏன் இன்னும் தயங்குறீங்கன்னு புரியல. ராஜ்ய நிர்வாகன் என்ன சும்மாவா? படிப்புல ஆறாம் கிளாஸ் என்ன தாண்டலிய? படிப்புங்கிறது ஒரு தகுதிதான், திறமைக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது சரி, அத மத்தவங்க விஷயத்துல சொல்லலாம், நமக்கு நாமே சொல்லிக் கூடாது இல்லையா? பதவிக்கு ஆசைப்பட்டு ராஜாஜியோட ஆட்சிய கலைச்சிட்டார் காமராஜ்ங்கிற பழிச்சொல் வந்துருமோன்னு தயங்குறீங்களா? நீங்க 30 வருஷமா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல பேர் வரும் கெட்ட பேர் வரும்னு எதையும் நான் செய்யறது இல்ல. என் மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செஞ்சுக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஐயா, இந்த நேரத்துல நீங்க மக்களுக்கு செய்யற நல்லதுன்னா அது நீங்க முதலமைச்சர் ஆகிறது தான். நான் பொறுப்பேத்துக்கணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாவணும். நீங்க சிஎம் ஆனா போதும், நம்ம மெம்பர்ஸ் என்ன வாக்குறுதி வேணாலும் தருவாங்க. யாரும் மினிஸ்டர் போஸ்ட் கேட்டு என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. பெரிய ஒரு மந்திரி சபையா அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்படின்னா உங்களை எதிர்த்து நின்ன சிஎஸ்சியும் மந்திரியாக்க போறீங்களா? ஏய், எதிர்த்து நின்னா எதிரியா? அவர் சிறந்த நிர்வாகி. அப்புறம் சிபாரிசு லைசன்ஸ் பர்மிட்னு யாரும் என்கிட்ட வரக்கூடாது. நிச்சயமா வரமாட்டாங்க, அதுக்கு நான் உத்தரவாதம். அது போதும். எல்லாரும் கிளம்புங்க. மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜ் ஆகிய நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன்.